தமிழகத்தைச் சேர்ந்த மலைசாற்றி தேவசகாயத்திற்கு வழங்கப்பட்ட புனிதர் பட்டம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த பெருமை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பெருமிதம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை அருகே கல்குவாரியில் நள்ளிரவில் ராட்சத பாறை சரிந்து விழுந்து விபத்து. 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரம். சாலை விதிகளை மீறிய தொடர்பான வழக்குகளில் நிலுவையில் இருந்த 1.95 கோடி ரூபாய் அபராத தொகை வசூல். தமிழக போக்குவரத்து காவல்துறை தகவல். பாலக்கோடு அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து கோழியை கவ்வி சென்ற சிறுத்தை. சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் மற்றும் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் கடல் உள்வாங்கியது. நாட்டு படகுகள் தரைத்தட்டி உள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு.